வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் குழுமத்திலிருந்து த்ரூ நியூஸுக்காக பிடிஆர் சிவகுமார். சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அடுத்த முயற்சியாக புதிய பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு சென்னை தலைமை அலுவலகத்தில் உள்ள ஆடிட்டோரியத்தில் சிறப்பாக 2/9/2018 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் தொடங்கியது. இந்த பணியாளர்கள் சந்திப்பு மற்றும் பயிற்சிக்கு நமது நிறுவன தந்தை மேதகு எஸ் வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவர்களை இயக்குநர் திரு வி ஆர் ராம் அவர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிர்வாக இயக்குநர் திரு வி ஆர் செந்தில்குமார் அவர்களை எஸ்மைக்கு இன்சார்ஜ் திரு என் கல்யாண சுந்தரம் அவர்களும் மற்றும் இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்களை ஹச்ஆர் மேனேஜர் திரு கே டி சங்கர் அவர்களும் வழக்கத்து அளித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து புதிய பணியாளர்களை ட்ரெயினர் திரு ஜி முத்துக்குமார் அவர்கள் கைத்தட்டலுடன் ஆர்வமாக வரவேற்று நமது நிறுவனத்தின் கட்டமைப்பு பற்றியும் வளர்ச்சி பற்றியும் எடுத்துரைத்தார். அத்துடன் மோட்டிவேஷன் கிளிப் ஷார்ட் பிலிம்ஸ் போடப்பட்டு அதன் மூலம் நிறுவனத்தின் இன்றைய வளர்ச்சி கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, நாம் நிறுவனத்தில் எந்த செயல்முறைகளை கடைபிடிப்பது மற்றும் எதனை தவிர்ப்பது போன்றவைகளையும் ட்ரெயினர் திரு ஜி முத்துக்குமார் அவர்கள் எடுத்துரைத்தார். இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் நம் நிறுவனத்தின் பணியில் சேரும் புதிய பணியாளர்கள் பணியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சைட் சூப்பர்வைசர், சைட் இன்சார்ஜ், சைட் மேனேஜர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அனைவரிடமும் அன்பாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். அத்துடன் நமது நிறுவனத்தில் புதிதாக சேர்ந்த பணியாளர்கள் கேட்ட அத்துணை சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தினார். அதனைத் தொடர்ந்து உரையாடிய நமது நிர்வாக இயக்குநர் திரு வி ஆர் செந்தில்குமார் அவர்கள் புதிதாக வந்த அனைவரையும் வரவேற்று புதிய பணியாளர்கள் சில கேட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக உங்களில் பதவி உயர்வு எதை பொறுத்து இருக்கும் என்பதற்கு உதாரணமாக 1991 சேர்மன் அவர்களின் மேற்பார்வையில் பலர் பணியாற்றினோம். அதில் தான் பணிபுரியும் விதத்தை கண்டு நிறுவனம் எனக்கு சைட் இன்சார்ஜ் பதவி அளித்தது. நமது நிறுவனம் 2005 பிரைவேட் லிமிடெட் ஆன போது எனக்கு இயக்குநர் பதவி அளிக்கப்பட்டது. அத்துடன் 2008 எனக்கு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. எல்லாம் இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அதுக்கு வந்து முத முதல்ல அவங்க வந்து ஒரு அவங்க வந்து எல்லாரையும் மானிட்டர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை உருவாக்குனாங்க. பெஞ்ச் மார்க்கை உருவாக்கி இப்போ முத முதல்ல ஒரு சைட் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஏன்னா அது வந்து வேலையை பார்க்கறது. இப்போ சாரே சேர்மன் சாரே வந்து நேராக வந்து சைட்டில் அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சைட்டு தான் இருந்துச்சு. இப்போ சென்னையில் வந்து ஒரு சைட் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஃபேக்டரியை செஞ்சோம். அதுக்கப்புறம் சைட்டுன்னு ஆரம்பிக்கிறப்ப 800 வந்து நம்ம வேலையை ஆரம்பித்தோம். முத முதல்ல 800 தெர்மல் ஸ்டேஷனில் 1991 ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பித்தப்ப இப்போ நாங்கள்லாம் எப்படி சைட்டுக்கு போகிறோம்னா சார் வந்து டெய்லி காலையிலே வந்துடுவாங்கங்க. டைரெக்டாக அவங்களுடைய மேற்பார்வையில் செய்யும் பொழுது எவ்வளவு நிறைய பீப்புள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சைட் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தாங்க. அது மட்டுமன்றி கடந்த 31/8/2018 உறகடத்தில் உள்ள நமது ஃபேக்டரி ICF கிளையன்ட் சர்ப்ரைஸ் விசிட் வந்தனர். நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட தாங்கள் செய்து வரும் பணிகள் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது என்றும் உங்கள் பணித்திறமைக்கு கண்டிப்பாக இந்தியாவில் முதல் நிறுவனமாக உங்கள் நிறுவனம் வளர்ச்சி அடையும் என்று பெருமிதப்படுத்தி தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்த பாராட்டு நமது குழுவினருக்கு கடின உழைப்பிற்கும் கிடைத்த பெருமையாகும் என்று நமது நிர்வாக இயக்குநர் வி ஆர் செந்தில்குமார் அவர்கள் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய நமது மேதகு சேர்மன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் தம் இளமை வயதில் வேலைக்கு சென்றபோது எங்கு செல்வது, உதவி யாரை கேட்பது என்று தெரியாமல் மிகவும் கடினப்பட்டேன், பல இன்னல்களையும் சந்தித்தேன். ஆனால் தற்போது உங்களின் நிலை அப்படி இல்லை என்றும் உங்களை அழைத்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து பணியில் அமர்த்தி வெளி மாநிலங்களில் நீங்கள் பாதுகாப்பாக பணியெடுக்கவும் உங்கள் உடல்நிலையை அக்கறை கொண்டு தமிழ்நாட்டு வகை உணவு தங்குமிடம் போன்ற வசதிகளை செய்து தருகிறோம். அதனை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவீர்கள் என்று நம்புகிறோம் என கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இப்போ காலம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. இப்போ பாருங்கள், ஏசி ரூமில் வச்சுக்கிட்டு உங்களை இந்த மாதிரி எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து வேலையும் கொடுத்து சாப்பாடு இதுக்காக ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து அக்காமடேஷன் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப சின்சியராக ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவங்க நம்ம எம்டியும் இவர் டைரக்டரும் வேறு வேறு சைட்டை எடுத்து கொடுத்து ஒரு 2 தான் இருக்குன்னா 2 எவ்வளோ பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். அதனால் அவங்க நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு சைட்டுக்கு போய் எடுத்து அவங்கள மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுறது
சரி, ரொம்ப ரொம்ப சின்சியர் ஹார்ட் ஒர்க்கு, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா துபாயில் வேலை எடுத்து அவங்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுத்து வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அதுபோல் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக தான் செய்கிறாங்க. ஹெச்ஆர் இன்டெக்ஷன் அளித்த ஹெச்ஆர் மேனேஜர் திரு கே டி சங்கர் அவர்கள் புதிய பணியாளர்களுக்கு தங்களின் ஊதியம், இபிஎஃப், இஎஸ்ஐ, போக்குவரத்து வசதி, விடுமுறை, பணியிடத்தில் நமது விதிமுறை, அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் போன்றவை எவ்வாறு வழங்கப்படும் என்பதனை விவரித்தார். இந்த திட்டங்கள் பயன் பற்றியும் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிற்காலம் எவ்வாறு உதவும் என்பதின் பற்றியும் விவரித்து அவர்கள் கேட்ட சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தினார். அதனைத் தொடர்ந்து இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் நமது நிறுவனத்தில் கீழ்நிலையில் பணியாற்றிய சில பணியாளர்கள் தற்போது துறை தலைவர்கள் போன்ற பெரிய பதவிகள் இருப்பதற்கு சான்றாக குரோத் ஸ்டேட்டஸ் பிரசன்டேஷன் காண்பித்து விளக்கினார். அத்துடன் விசுவாசம், நேர்மையாக உள்ள பணியாளர்கள் சிலரை பற்றி எடுத்துரைத்தார். நமது நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ரீஜனல் மேனேஜர்ஸ், அசோசியேட் ரீஜனல் மேனேஜர்ஸ், ரெசிடென்ட் மேனேஜர்ஸ், டெபுட்டி ரெசிடென்ட் மேனேஜர்ஸ், சைட் மேனேஜர்ஸ், சைட் இன்சார்ஜஸ் பலர் தங்களின் ஆரம்பகால பணிகளை அடிமட்டத்தில் இருந்து ஆரம்பித்து தன் திறமையின் மூலம் உயர்ந்த நிலையினை அடைந்தவர்கள் என்றார். சாதாரண நிலையில் பணியில் சேர்ந்த பணியாளர்களுக்கு வேண்டிய அத்துணை பயிற்சிகளையும் வாய்ப்பையும் அளித்து மேம்படுத்துவதில் நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இங்கே பெருமிதத்துடன் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் கூறினார். காலை முதல் மாலை வரை நடந்த இந்த பயிற்சி வகுப்பில் ஆர்வத்துடன் கேள்விகள், சந்தேகங்களை கூச்சமின்றி கேட்டதற்கு திரு தொல்காப்பியன், திரு கோபிநாத், திரு சுரேஷ்குமார், திரு அசோக்குமார், திரு நிஷாந்த் ஆகிய 5 நபர்களுக்கும் நமது நிறுவன தந்தை மேதகு எஸ் வெங்கடேசன் அவர்களின் கையால் ஆஃபர் லெட்டர் வழங்கப்பட்டது. மற்றும் சுமார் 70 மேற்பட்ட நபர்களுக்கு இயக்குனர் திரு வி ஆர் ராமு அவர்கள் ஆஃபர் லெட்டர் வழங்கினார். நன்றி, வணக்கம்.